வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 million மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் டீட்டெயில், கிளியர் டேட்டா, ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட்டை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அது அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ, நியூமரோலஜி அண்ட் வாஸ்து, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரெடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரூப் பேச்சும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷராசி. ஸோ மேஷராசி வந்து நீங்கள் தொடர்ந்து நல்ல பலன்களுக்காக பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி ரொம்ப ஃபேவராக இருக்குது. இப்போ வந்து இந்த குருவுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறதும் ரொம்ப சாதகமாக மே மாதம் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மேஷம் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்ருடைய டிரான்சிட்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம மே மாதத்தை கிளியராக பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து 12th house புதனோடு இருக்குது. இதில் புதன் நீச்சமாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா 10th of May வரைக்கும் புதன் நீச்சத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் 1st house வரும். பட் 1st house புதன் மூவ் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய மைனஸ் ஒன்றும் கிடையாது. செவ்வாயை மட்டும் தான் நீங்கள் ட்ராக் பண்ணுங்க. இந்த மந்த்லேயே நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரே பிளானட் யாருன்னா செவ்வாய் மட்டும்தான். ஏன்னா சூரியன் வந்து மே மாதத்தில் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து உச்சமாக இருக்கும். சூரியனோட சுக்கரனும் சேர்ந்துருக்கு, குரு வாக்குஸ்தானத்தில் பலமாக இருக்கார். 14th தேதி உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிட் நடக்குது. அது சூரியன் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா 19th தேதி. ஸோ 19th வந்து உங்களுக்கு அதே மாதிரி வந்து என்ன டிரான்சிட் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது குரு சுக்கரன். ஸோ சுக்கரன் வந்து 19th தேதி அவர் என்ன பண்ணார், ரிஷபத்தில் ஆட்சி பெறுவார். ஸோ குரு அந்த பக்கம் சுக்கரன் அண்ட் சூரியன் 3 கிரகமும் ஒன்றா ரிஷபத்தில் இருக்கும். அப்போ மேஷத்துக்கு நம்ம வந்து ஒரு கிளியரான கிளாரிட்டி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் எடுத்திங்கன்னா எப்படி ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜாப், ஒர்க், பிஸ்னஸ் அது பாட்டில் கிளியராக போயிட்டு தான் இருக்குது. அதுலேயும் 2nd house குரு வந்தவுடனே பொருளாதாரம் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ வளர்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நகர தான் செய்யும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் வந்து என்ன ஐடியாவில் இருப்பீங்கன்னா, அந்த செவ்வாய் 12 இருக்கிறதுனால இதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட், ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ப்ரொமோஷன் ஆர் ஹைக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க, இல்லை பிஸ்னஸ் டேர்ன் ஓவருக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் மணி வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆக ஆக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யல பிளான் போடுவீங்க. பட் தட்ஸ் அ ரைட் பிளான், இதுதான் சரியான நேரம். எப்பவுமே சரியான நேரத்தில் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஸோ இது சரியான நேரம். செவ்வாய் ராகு வந்து கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் அப்பப்போ கொடுக்கும். அது ஜாபில், இல்லை வந்து ஜாப் சேஞ்சில், இல்லை ப்ரொமோஷனில், இல்லை பொசிஷனில், இல்லை பிஸ்னஸில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கொடுக்கும். பட் அந்த கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப ஒரு கிளியரான கன்ஃபியூஷனே இருக்காது. அது வந்த வேகத்தில் அதுவும் மறைஞ்சிரும். சூரியன் வந்து டாமினேட் பண்ணிடுவோம். இந்த மந்த்தை வந்து உங்களுக்கு சூரியன் பயங்கரமாக டாமினேட் பண்ணும். லார்ட் ஆஃப் 5 & 1 பொசிஷனே சூப்பர் பொசிஷன். அதனால் நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பவர் அண்ட் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கும் நல்ல மந்த்து. கரியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கவலைப்பட தேவையில்லை. அந்த அந்த உங்களுடைய ஜாப் அண்ட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளியராக பிளான் பண்ணலாம், அதுவும் சக்ஸஸ் தரும். பர்சனல் லைஃப், ஒரு கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்பம், குரு ரெண்டில் வந்திருக்கார். நீங்கள் சொல்கிறத உங்கள் குடும்பம் கேட்கும். உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு சரியாக தெளிவாக புரியும். அந்த மாதிரியான ஒரு மாதம் இது. கல்யாணம் அப்படிங்கிறது வெறும் கனவாக இருக்கு போயிடுமா அப்படின்னு நம்பிட்டுருக்கலாம். இந்த முறை அது நினைவாக மாறும். ஸோ கனவு நினைவாக உங்களுக்கு வந்து மாறும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ரொம்ப நாளாக ஒரு போராட்டம், ஒரு கல்யாணம் பண்ணணும் பட் ஆனால் யாரும் ஒத்துக்கலை, எதிர்ப்புகள், ஒரு ஒரு மாதிரி போயிட்டே இருக்கே. இப்போ ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கைகூடி ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல தருணமாக அமையக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. அடுத்தது வந்து அந்த குடும்பம் அப்படிங்கிறது எப்படி போகும்னா, ஒரு சுப செலவுகளோட ஃபேமிலியில் வந்து எல்லோரும் ஒத்துப்போகக்கூடிய மனநிலைக்கே மாறக்கூடிய தன்மையை தரும். கணவன் மனைவி உறவு நல்லா மேம்படும். இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளாக இனி வரும் காலம் மாறும். மே மாதம் ஃபேமிலி விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. செவ்வாய் 12 இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது. நீங்களாக செல்ஃபாக ஏதாவது
ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உண்டு, அப்படி எதுவும் இல்லைனா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மாணவர்கள், மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 10th of May சூரியன் புதன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் கன்ஜெக்ஷன் ஆகும். உங்களுக்கு அது பெரிய அட்வான்டேஜ். ஆனால் நாலு நாள் தான் இருக்கும். அந்த 4 days வந்து முக்கியமாக எஜுகேஷன் ஆர் எனி கோர்ஸ், வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு பார்ட் டைமாக படிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை அப்ளை பண்ணுறதுக்கோ ஒரு சரியான டைம் வந்து உங்களுக்கு வந்து 10th of May 14th of May பிளான் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஹோல் மந்த் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சூரியனுடைய ஒரு பலம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு குருவுடைய ஒரு பலம் ரெண்டுமே கைகூடும். நினைத்ததை ஒரு சாதாரணமாக இதை வந்து பண்ணுவீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு சாதிக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த் ஆஸ்பெக்டில் மேஷம். இந்த மாதம் பர்டிகுலராக வந்து மே மந்தில் சூரியன் உச்சமாக இருந்தாலே பொதுவாக வந்து வெப்ப மாதம் தான் இது. இந்த மந்தே வந்து ஒரு ஹாட், ஸோ அந்த வெப்பத்தன்மையை வந்து சூரியன் ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது கண்களில் எரிச்சல், சில சமயத்தில் ஓவர் டென்ஷன் இல்லை ஓவர திங்க் பண்ணுறது, செவ்வாய் 12th house ராகுடன் இருக்கிறதுனால சில சின்ன சின்ன குழப்பங்கள், இந்த மாதிரியான மன ரீதியாக உடல் ரீதியாக சில சூடு சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். குறிப்பாக கண்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு மாதிரி ஓவர் ஹீட் ஆனதுனால பாயில்ஸ், ஹீட் பாயில்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சம்மந்தப்பட்டது ஃபேஸ் பண்ண. சில பேருக்கு ரேராக தலைவலி கொஞ்சம் வரலாம். இது வந்து எல்லாம் ரொம்ப மைல்டாக காமிக்கிது, எதுவும் சீரியஸான சிம்டம் இல்லை. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வந்தாலும் வந்த வேகத்தில் போயிடும், குளிர்ச்சியாக உங்களை வச்சுக்கிங்க, அது போதும். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா ஹோம் மேக்கர்ஸ். ஸோ பெண்களுக்கு குறிப்பாக குடும்பத்தை திறன்பட எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வாழ்க்கையை கொண்டு போகிற பெண்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மே மாதம் குரு 2nd house இதுதான் வந்து உங்களுக்கு சாதகம். அதாவது நீங்கள் நினைக்கிறது, இப்போ வந்து ஒரு ரூலிங் வந்து எப்பவுமே பாஸ் ஆஃப் த ஃபேமிலி, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, இப்போ கணவர், சில வீட்டில் மனைவி. இப்போ வந்து இந்த முறை உங்களுக்கு அந்த குரு 2nd house வரும்பொழுது உங்கள் மனசை வந்து சந்தோஷப்படுத்துகிற நிகழ்வுகளை செயல்படுத்துறதுக்கு ஒரு வழி தரார். ஸோ உங்களை அவர் வந்து மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அது உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை, நல்ல உடல்நிலை, நல்ல சூழ்நிலை, உங்களுக்கு தேவையான பொருள், உங்களுடைய தேவைகளில் பூர்த்தி, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை தரும். அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ வயதில் மூத்தவங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மேஷ ராசியை சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு தைரியமாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய ஒரு விருப்பத்தோட ஒரு தொழில் முதலீடு செய்ய வேண்டிய இல்லை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து சாதகமாக மாறிடுது. ஸோ இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன், ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேஷம் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், செவ்வாய் ராகுவோட இருக்கிறத தவிர அனைத்து கோள்களுமே உங்களுக்கு சாதகமான நகர்வு. இதில் நிறைய பேருக்கு வந்து ஆபரணங்கள் வாங்குறது, ஒரு திருமண விஷயங்களில் கலந்து முடிக்கிறது, கிரகப்பிரவேசம் செய்கிறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, நிறைய பொருள் சேர்க்கை அல்லது பண வரவு அல்லது சேமிப்பு அல்லது மகிழ்ச்சியான தருணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மே மாதம் மேஷத்துக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க, இல்லை நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க, ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்களை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், உங்கள் பிளேஸ், உங்கள் ஜாதகத்தை, இந்த மாதிரி கிரகநிலை இதெல்லாம் தயவு செஞ்சு மெசேஜில் உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணாதீங்க, உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்டு உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்லாம் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஃபஸ்ட் விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா லக்னம் பார்க்கணும், ஏன்னா நானே வந்து அதை தொடர்ந்து உண்டு செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு, இது எப்படி அனலைஸ் பண்ணுச்சு. ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 months அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்களில் வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், அதுதான் ஃபஸ்ட் ஹவுஸ் அசன்டென்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வலிமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க, இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா ஒரே மாதிரி இருக்குமா, சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும்,
சில பேருக்கு வெவ்வேறு அமையும், அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சு பார்க்க பார்க்க பழகிடும். அண்டு வெறும் ராசி மட்டும் பார்க்காம இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன், பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம், லக்ன மண்டலம் ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது, உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மனரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அடகுமுறை செய்வீங்க, அந்த நட்சத்திர வழி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள், பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோடய பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, அந்த டெஃபிஷியன்சி என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதுலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப், ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சரி பண்ண முடியும், குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும், அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினுடைய நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு, அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்க திறந்தனும் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம், லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடிப்போகலாம். அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும், அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றுறது மூலிமா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும், அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும். சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, அவங்கவுங்களுடைய எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார், வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும், சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும், சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூட்சம ரகசியங்கள் ஜாதகங்களில் பொருந்தி இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிடணும், நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும், சிம்பிள். ஸோ மைன், இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திடுறோம், சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது, பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கு நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாகிடுது. அப்போ உடல், மனம், உற்சாகம், மனநிலை இதெல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணும், அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரியாக இருக்காது, சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான் இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது, ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும். அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும், இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு விஷயமாக லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு, அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் இது நடக்கும் அந்த டைம் அப்படி இல்லை, அது உங்கள் உணர்வோடு கலந்தது, உங்கள் உள்ளத்தோடு கலந்தது, உங்கள் எண்ணத்தோடு கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்கோட கலந்தது. ஸோ அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம், ஸோ அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன்,
சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்றத நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.